என் வாழ்க்கையில நான் அர்ப்பணித்ததே அப்படிதான். ஆண்டவர் வர என்ன செஞ்சாலும் நீர் என் மேல் காட்டின அன்புக்கு கொஞ்சம் கூட பக்கத்துல வராது. என் வாழ்க்கை ஃபுல்லா நான் உங்களுக்கு சேவையே செய்யறேன் ஆண்டவரே, அப்படி சொல்லி ஆண்டவர் என்னை அர்ப்பணிக்க வைத்தார். என் வாழ்க்கையை வைத்து தேவன் ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்திருப்பாரானால் நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாகவே இருந்திருக்க மாட்டேன். நான் தோன்று முன்னமே அவர் அதை தெரிந்தெடுத்ததுனால குறித்ததுனால தான் இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். உங்க எல்லாரையும் அப்படி தான். நீங்கள் இன்னைக்கு இருக்கிறதில்ல, நாளைக்கு இருக்க போகிறது. நான் இன்னைக்கு வரும்போது நான் அதை தான் யோசித்தேன். ஃபியூ இயர்ஸ் பேக் நான் எப்படி இருந்தேன். தேவன் எல்லாவற்றையுமே முன்னமே காண்கிறவர், முன்னமே அறிந்திருக்கிறவர். நம்முடைய நாளை அவருக்கு தெரியும். யாரும் அறியாது என்னன்னு பாடும்போது என்ன யாருக்குமே தெரியாது, அதனால அப்படி பாடினேன். ஒரு சின்ன ரூம்ல நான் உட்காந்து ஒரு கிட்டார் எடுத்து வச்சு ஆண்டவருடைய அன்பை நினைச்சு அழுது அழுது ஆண்டவர் சொன்னார், நான் மட்டும் ஒன்னும் பார்க்கலன்னா நீ இல்லைன்ட்டார். அப்போதான் அவரை பார்த்து சொன்ன அழகான கண்கள் என்னை பார்த்ததுனால அப்போ என்ன யாருக்கும் தெரியாது, நான் தூக்கி எறியப்பட்டவன். சாட்சியில நமக்கு கொஞ்சம் தான் சொல்ல முடியும், நிறைய சொல்ல முடியாது. ஏமே நிறைய சொல்ல முடியாது. நான் தூக்கி எறியப்பட்டவன், என்னை யாருக்கும் தெரியாது, ஒண்ணுமே இல்லாதவன். உலகம் நாம் இருக்கிற வண்ணமாக பார்க்கும். அவர் நாம இருக்கிற போகிறத ஃபர்ஸ்டே பார்த்துருவார். அதான் கருவில் இருக்கும் போதே எரேமியாவை தீர்க்க தரிசியா பார்க்கிறார். உன்னை நீ எப்படி இருக்கிறியோ அப்படிதான் உலகம் பார்க்கும். அவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி நீ மாறிடுவ. எத்தனை பேர் நம்புறீங்க மனுஷன் பார்க்கிறபடி என் அப்பா என்னை பார்க்க மாட்டார்?